చూడండి, తిమోతియు 4వ అధికారం 1వ వచనం 2వ వచనతే వాసிக்கலாம். இந்த 3 சப்ஜெக்ட் நான் பேச போகிறேன், ஆனால் சுருக்கமாய் பேச விரும்புகிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விவாகம் பண்ணாதிருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இந்த சப்ஜெக்ட், இந்த பாடம், இது 1வது பாடம் நான் சொல்லித்தாரேன். பிசாசுகளின் உபதேசம் என்றால் என்ன? பிசாசுகளின் உபதேசம், மனச்சாட்சியில சூடுண்ட பொய்யர், பிற்காலங்களிலே ஆவியானவர் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் அவங்க என்ன செய்வாங்களாம்? பிசாசுகளின் உபதேசத்தை அவங்க என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. இந்த பிசாசுகளின் உபதேசம் என்றால் என்ன? பிசாசுகளின் உபதேசத்துல ஒன்று, விவாகம் பண்ணாதிருக்கவும், திருமணமே முடிக்க விடாம, தேவ சித்தத்தின்படி திருமணம் முடிக்காம இருக்கிறது அது வேற விஷயம். ஆனால் இப்போ சபையில் வர ஒவ்வொரு ஏஜான பிள்ளைகள், ஏஜான வாலிபர்கள் விவாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணனா, நான் உங்களுக்கு டீச் பண்ணனா, அது என்ன உபதேசம் என்று வேதம் சொல்லுது? பிசாசுகளின் உபதேசம். லேவியராகமம் 11வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ எதை சாப்பிடணும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதை சாப்பிடக்கூடாது என்று நான் உங்களுக்கு போதிச்சா அது என்ன என்ன உபதேசம்? பிசாசுகளின் உபதேசம். எது சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அது சாப்பிடலாம், பண்டி சாப்பிடலாம் அப்படி என்று நான் உங்களுக்கு உபதேசிச்சா என்ன உபதேசம்? பிசாசுகளின். அப்போ சில பேர் கேட்பாங்க, பேதுரு கண்ட விஷன், பேதுரு கண்ட தரிசனம், அந்த தரிசனத்தில் பாம்பு, ஊரும் பிராணி, பண்டி, அது எல்லாம் இருந்தது, அதை அடித்து புசி என்று ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு என்ன விளக்கம் தாரீங்க அப்படின்னு அறியாமையினால சிலர் கேட்கிறது உண்டு. நீங்க சரியா அந்த அப்போஸ்தல புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுருவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார், நான் எந்த ஒரு புறஜாதியையும் அற்பமாய், எந்த ஒரு மனிதனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு முன்கூட்டியே எனக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டது. எதை பற்றியா? புறஜாதிகளை, எந்த ஒரு மனிதர்களையும் நான் அற்பமாய் எண்ணாதபடிக்கு முன்கூட்டியே எனக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. ஆகவே பேதுரு கண்ட தரிசனத்துக்கும் நீ சாப்பிட போற பண்டிக்கும் சம்பந்தம் இல்லை. பேதுரு சாப்பிடுவதற்காக அது காட்டப்படவில்லை, பேதுரு எந்த ஒரு மனிதனையும் அற்பமா எண்ணப்படாத படிக்காண்டவர் காண்பித்தார் என்று நான் சொல்லல. நீ அதை வாசிக்கும் பொழுது பேதுருவே அந்த ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் எது சாப்பிட வேணாம் என்றாரோ அதை சாப்பிடுறதும், சாப்பிட சொல்லி பேதுரு அதை கண்டார், ஸ்னேக் பாம்பை கண்டார், பள்ளியை கண்டார், முதலை கண்டார், எல்லாத்தையும் கண்டார், ஒரு வரட்டல் உண்டா போட்டுடு அப்படி என்று சொல்லி மனவிச்சி என்றா அப்படி போட்டுரு அப்படி என்றா
அது என்ன உபதேசம்? என்ன உபதேசம்? பிசாசுகளின் உபதேசம். அருவறுப்பான கரப்பை தான் பூச்சி எடுத்து சாப்பிடலாமா? ஆனால் சாப்பிட்றாங்க. பாம்பை சாப்பிடலாமா? ஆனால் சாப்பிட்றாங்க. பண்டி சாப்பிடலாமா? நோ, ஆனால் சாப்பிட்றாங்க. பண்டியில் பாஸ்டர் அந்த கொழுப்பு இருக்குது, மூன்று லேயர்லேயும் அந்த லேயர் இருக்குது, அந்த அந்த லேயர் மட்டும்தான் பாஸ்டர் எனக்கு பிடிக்கும். தம்பி வாயை தடு தம்பி. இப்போ என்னன்னா, ஆண்டவர் எதை சாப்பிட சொல்றாரோ அதை சாப்பிடக்கூடாண்டும், எதை நான் ஷோர்ட்டா முடிக்கிறேன், எதை சாப்பிடு என்று சொல்றாரோ அதை சாப்பிடக்கூடாதோ, எதை சாப்பிட வேணாம்ன்றாரோ அதை சாப்பிட சொல்லியும் டீச் பண்ணினால், போதித்தால், அது பிசாசுகளின் உபதேசம். இன்னொரு காரியத்தையும் சொல்லணும் கேளு. ஆப்பிரிக்கால ஒரு ஊழியக்காரன், ஒரு சபையை நடத்துற ஊழியக்காரன், அவருக்கு ஒரு கீப் இருந்தது. வைஃப் வர கீப் வர. இந்த கீப் என்ன செய்தன்னா, இவர் வந்து அந்த 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 பெண்ணோட இவர் பிள்ளையான தொடர்பு வைத்திருந்தார். அவர் சொன்னதை, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லுங்க, வடிய கேளு. அந்த பெண் கேட்டால், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பெண் கேட்டால், போதகரே பாஸ்டர், இன்னைக்கு நீங்கள் என்ன ப்ரீச் பண்ண போறீங்க, என்ன என்ன பிரசங்கிக்க போறீங்க? அதுக்கு அவர் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன பதில் சொன்னார்னு கேட்டால், வேசித்தனத்தில் ஈடுபடும் பொழுதுதான் கூடுதலான ஒரு பிரசன்னத்தை உணர்கிறேன் அப்படி என்று சொன்னார். வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுதுதான் கூடுதலான அபிஷேகத்தை, கூடுதலான பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் அப்படி என்று அந்த ஆப்பிரிக்கன் பிரீச்சர் அவர் சொன்னார். இது இந்த பிசாசின் உபதேசத்தை அவர் அவருடைய சபையில பிரீச் பண்ணியிருந்தார். சிஸ்டர் பிரதர், அந்த சப மக்களுடைய நிலைமை என்னன்றதை யோசிச்சுப்பார். முழு பேரும் ஷேக் மாறா மாறிடுவானுங்க. ஷேக் தெரியுமா உங்களுக்கு? ஷேக் தெரியுமா? சவுதி அரேபியன் ஷேக் தெரியுமா உங்களுக்கு? ஷேக் தெரிஞ்சாக்கள் கவிதை கேட்டு சும்மா இப்படி தலையாடு அடுக்க. எஸ் எஸ் சுப்பராஜ் ஷேக். சரியா, அந்த ஷேக் எப்படி வருவார்? ஆனா ஷேக்குக்கு பின்னால வருவாங்க ஒரு கூடாரமே. யாக்கோபை போல ஈடுபடுகிறதுனாலே அபிஷேகம் பெருகாது. பிசாசின் உபதேசம் சொல்லும், வேசித்தனத்தில் ஈடுபடுகிறதால பிரசன்னம் அபிஷேகம் பெரு. இந்த பாஸ்டர் அப்படி பிரீச் பண்ணினார். இதைதான் வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி என்னையா பிற்காலங்களில், பிற்காலம் என்றால் எந்த காலம்? எந்த காலம் சொல்லுங்க, இந்த சைடு சொல்லுங்க. எந்த காலம்? அந்த காலம். இந்த காலம் எந்த காலம் சிஸ்டர்? இந்த சைடு. இந்த காலம், இந்த காலத்துல பிசாசுகளின் உபதேசம் வருமா? இந்த காலத்துல தான் இயேசு கிறிஸ்து சாப்பிடக்கூடாது என்று சொன்ன காரியங்கள் சாப்பிடறதுக்கு டீச்சிங் நடக்கும். இந்த காலத்துல தான் பெண்கள் விவாகம் பண்ணக்கூடாது, ஆண்கள் விவாகம் பண்ணக்கூடாது. நீங்க செப்பரேட்டா தான் வாழணும். நீங்க அப்படி வாழக்கூடாது. நீங்க இப்படி இப்படி தான் வாழணும். நீங்க கல்யாணம் முடிச்சு அது பாவம் என்று சொல்லி பிரீச் பண்ணினா அது பிசாசுகளின் உபதேசம். அந்தந்த வயதுல கல்யாணம் முடிச்சதும் குமர்முத்தி குரங்காக போக விடாத முடிச்சிரு. நான் சொல்றேன், கல்யாணம் முடி. அதுக்காக சொல்ல, இது விபச்சாரத்தை நான் பேசுறேன். திருமணம் முடிக்கிறது விபச்சாரம் இல்லை. அல்லேலூயா. திருமணம் முடிக்காத அப்படி என்று சொன்னா அது பிசாசுகளின் உபதேசம். விவாகம் பண்ணாதிருக்க வாசியதை
விவாகம் பண்ணாதிருக்கவும். விவாகம் பண்ணாதிருக்கவும், இது ஒரு டீச்சிங். விவாகம் பண்ணாத, விவாகம் பண்ண, விவாகம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வராத, விவாகம் பண்ணனா ஊழியம் செய்ய முடியாது அப்படி என்று டீச் பண்ணனாலே அது யாரு? பிசாசுகள், டெவலிஷ் டீச்சிங். எஸ். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், இயேசுவை சுத்தி சீஷர்கள் இருந்தார்களா சீஷிகள் இருந்தாங்களா? செல்லன் கருவாடு வடிய சொல்லு, சீஷர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் லேயர் அவருடைய ஹெவன்லி ஃபாதர் அண்ட் தி ஹோலி கோஸ்ட், பிதா. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர், என்ன அவர் தான் குமாரர். அவரை சுத்தி ஃபர்ஸ்ட் லேயர், ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் லேயர் ஃபாதர் அண்ட் தி ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. அவரை சுத்தி செகண்ட் லேயர் யாரு? யாரு? 12 சீஷர்கள். ஹல்லேலூயா. 12 சீஷர்கள் அவரை சுத்தி இருந்தாங்க. எப்பயும் 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவர் போன மார்க்கெட்டுக்கு போனாலும் 12 சீஷர்கள், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் 12 சீஷர்கள், பீச்சுக்கு போகண்டா அப்படின்னு சொன்னா கூட யாரு வருவாங்க? 12 சீஷர்கள். சீஷிகள் வருவாங்களா? சீசியல் வரும், சுத்தி பொட்டையில் வருவாங்களா? சீசியல், நாங்கள் சீசியல், நாங்கள் சீசியல் வருவாங்களா? வருவாங்களா வரமாட்டாங்க? ஓகே. ஆனா இதை மாறி நம்ம செய்துட்டோம்னு வையன், இயேசுவை சுத்தி சீஷர்களுக்கு பதிலாக சீசிகள். இப்ப என்ன சுத்தி உங்களை எல்லாம் கூப்பிடலாடி? இந்த பிள்ளையில கூப்பிட்டு இப்படி சுத்தி வச்சா, நான் மார்க்கெட்டு போக்கல, நான் கடை போக்கல, இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்தா என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? பிள்ளையா தான் நினைப்பீங்க? ஏதோ நினைக்காதாக்கள் மாதிரி இப்பவே நினைக்கிற. அது பிசாசுகளின் உபதேசம். அது ஃபாதர் டாட்டர். இது யாருடைய உபதேசம்? எந்த பொம்பளையா இருந்தாலும், எந்த சொந்த, ஹலோ, என்னுடைய சொந்த மகளாக இருந்தால் கூட நான் அந்த மகளோடு நான் என்ன செய்யக்கூடாது? க்ளோஸ்டாக பழக கூடாது. தட் இஸ் டேஞ்சர். லோத்துவினுடைய பிள்ளைகள் லோத்துவோடு க்ளோஸ்டாக பழகினாங்க. அங்கே தவறான ஜாதி மோவாப் அமோனியர் பிறக்க வேண்டி வந்தது. That's wrong. தகப்பன் மகளா இருந்தா கூட ஒரு அளவுக்கு மீறி போக கூடாது. இல்ல போவோம், அப்பா மகள் இந்த ஸ்டைல் எடுத்த பிசாசுகளின் உபதேசம். யார் என்ன கழிச்சாலும் என்னை சுத்தி சீஷிகள் தான் இருப்பாங்க, சீஷர்கள் இருக்க மாட்டாங்க எடுத்த பிசாசுகளின் உபதேசம். இயேசு கிறிஸ்து தன்னை தான் பின்பற்ற சொன்னாரே தவிர, உன்னுடைய மனம் சொல்லுகிறபடி வாழ் என்று சொல்லல. பவுல அப்போஸ்தலனுக்கு தீமோத்தேயு இருந்தான், அப்பல்லோ இருந்தான், இப்படி சீஷர்கள் பர்னபா இருந்தா எல்லாரும் இருந்தாங்க. சீஷிகள் இருக்கல சொல்லுங்க, சீஷிகள் இருக்குல்ல. ஹல்லேலூயா. யார் இருந்தாங்க? சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் சீஷிகளை வச்சா அது பிசாசுகளின் உபதேசம். இப்போ இயேசுவை சுத்தி முதல் லேயர் பிதா பரிசுத்தாவின், செகண்ட் லேயர் சீஷர்கள், தேர்ட் லேயர் யார் தெரியுமா? யார் தெரியுமா தேர்ட் லேயர் யாரு? சபைக்குள்ள இருந்து யாராவது சொல்ல முடியுமா தேர்ட் லேயர் யாருன்னு? எஸ், மகதலேனா மரியாள் இல்ல, பொய். இயேசுவின் தாயாகிய மரியாள் கிளையோவா மரியாள். அதாவது இயேசுவின் தாயும் இயேசுவின் சித்தி சின்னமாவும்.
இவங்க தான் யாரு? தேர்ட் லேயர். இந்த ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம் யாரு தெரியுமா? நீங்க சொன்ன மகதலேனா மரியாள், ஏரோதின் அரண்மனையில் வேலை செய்த மரியாட்கள், சாரி சகோதரிகள் மரியாட்களாம், சகோதரிகள். இப்படி ஐந்தாவது நாலாவது ஐந்தாவது லேயரில் தான் அவங்க யார் வராங்க? ஊழியக்காரிகள் வராங்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கை வைத்துங்க, அப்படியே கண்ணை மூடுங்க. நான் இப்ப எஸ்கேப் ஆனேன் நினைப்பீங்க. Listen, நான் சொல்றத வடிவ கவனிங்க. நீங்க என்னில் இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவதானிக்க பழகணும். நான் உங்களை வஞ்சிக்க கூடாது, நீங்க என்னை வஞ்சிக்க கூடாது. உங்களை வேறொரு ஊழியக்காரர்களும் வஞ்சிக்க கூடாது, நீங்க வேறொரு ஊழியக்காரர்களை வஞ்சிக்க கூடாது. இதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தாரன். ஒரு ஊழியக்காரனை சுற்றி சீஷர்கள், அடுத்தது தாய். எந்த அம்மாவோட பேர் மரியாள் தான், ஆனா ஒரே டிஃபரண்ட், மார்கரெட் மேரி. இயேசுக்கு இயேசுட தாய்க்கு பேர் மேரி. நான் அடிக்கடி சொல்லுவேன், டேய் எனக்கு அம்மாவோட பேர் மேரி தானா. ஹல்லேலூயா, குட். அவ நல்லா அவதானிப்பானு, அப்சர்வேஷன் கேமரா. அல்லேலூயா. நான் அதை விரும்புகிறேன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணிக்கணும். ஓகே, இப்போ லேயர்ஸ் நிறைய இருக்கணும். ஆனால் சிஸ்டர்ஸ் ஊழியக்காரிகள் இயேசுவினுடைய ஊழியத்தில் ஐந்தாவது இடத்துல, நாலாவது இடத்துல இருந்தாங்க. அவங்களை இயேசு புறக்கணிச்சு தள்ளல. ஆனா நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு சில இடங்கள்ல மாறி நடக்குது. சீஷர்களுக்கு பதிலா சீஷிகள், அது ஃபாதர் அண்ட் டாட்டர் முறையில். தட்ஸ் ராங். லோத்துவின் சொந்த பிள்ளைகள் லோத்துவுக்கு பிள்ளைகளை பெற்றார்கள். That's wrong. That's wrong. எதுவா இருந்தாலும் அன்பு இருக்கணும். ஆனா அன்பு சகல அறிவிலும் உணர்விலும் இருக்கணும். சிஸ்டர் கொண்டு சொன்னா பாஸ்டருடைய இருதயம் துடிக்கணும். பாஸ்டர் கொண்டா சிஸ்டர் இருதயம் துடிக்கணும். ஆனா அந்த அன்பு சகல அறிவிலும் உணர்விலும் இருக்கணும். தேவ சபையின் உள்ளம் பாஸ்டருக்காக துடிக்கணும், பாஸ்டருடைய உள்ளம் தேவ சபைக்காக துடிக்கணும். ஆனால் அந்த அன்பு சகல அறிவிலும் உணர்விலும் இருக்கணும். சொல்லுங்க அன்பு. அன்பு யார வம்பு? சொல்லுங்க அன்பு சகல அறிவிலும் உணர்விலும் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ பிசாசுகளின் உபதேசம் என்பது இதுதான். வார்த்தைக்கு மாறாக, இயேசு வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாறாக, இயேசு வாழ்ந்த அந்த 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 சம்பவங்களுக்கு மாறாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பிசாசுகளின் உபதேசம். இதான் பிற்காலங்களில் பிசாசுகளின் உபதேசம் வரும். எத்தனை பேர் புரியுது? எஸ், சாப்பாட்டில் பிசாசுட உபதேசம் இருக்குது. விவாகம் பண்ணக்கூடாது. சில சபைகள்ல விவாகம் பண்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. உண்மை சொல்றேன், அனுமதிக்கவே மாட்டாங்க. ஒரு பொடியனும் ஒரு பொட்டையும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவங்க வந்து மெச்சுவர்ட் ஆகி அவங்க திருமண வயது வந்து அவங்க காதலித்தா கூடி கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது வேற, அது அது என்ன தேவசித்தமோ, அது ஏதோ, அது இது அப்படியே ஒரடியா பிரிச்சிருவாங்க. அது பிசாசுகளின் உபதேசம். விவாகம் பண்ணட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், அதை கண்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. ராங்கா விவாகம் பண்ணுறது தப்பு. ஒரு இந்துவோ ஒரு போன் அகெயின் கிறிஸ்டியன் கல்யாணம் கட்டுறது தப்பு. அப்படியான காதல்களை நாங்கள் அவாய்ட் பண்ணி, நாங்கள் அதை ப்ரே பண்ணி
அதை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி அது செய்யலாமே தவிர கட்டி கொடுக்க முடியாது. இப்ப விவாகம் பண்றதுக்கு நான் தடையில் எத்தனை கல்யாணத்துக்கு வாரானுங்களோ தெரியாது, பரவாயில்ல கட்டித்தரேன். அல்லேலூயா. சாப்பாடு போட்டு என்ன சரி? ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? பிசாசுகளின் உபதேசம் புரியுதா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எஸ். பிசாசுகள் நல்ல மனதில் வைங்க. இந்த இந்த சீதியை இல்லாட்டி இந்த இந்த யூடியூப் இந்த செய்தியை தயவு செய்து பாருங்க. இதுக்கு தலைப்பே இல்லை, சண்டே மெசேஜ் தான் தலைப்பு. ஏன்னா மூன்று காரியத்தை ஆண்டவர் உங்களோடு பேச சொன்னார், அதான் பேசுறேன். பிசாசுகளின் உபதேசம் என்றால் என்ன? நான் சுருக்கமாக சொல்றேன், இதை வெற்றி பெரிய டீச்சிங் எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு புரியிற அளவுக்கு பேசுறேன். விவாகத்தில் கை வச்சா முடிக்காது அப்படின்னு கை வச்சா, அதாவது சரியான விவாகத்தில் கை வச்சா, தட்ஸ் டேஞ்சர், அது தட் டெவலிஷ். அதே மாதிரி ஆண்டவர் சாப்பாட்டில் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்றத சாப்பிட சொல்லி சொன்னா அது டெவலிஷ். அதே மாதிரி ரோங்கா வேசித்தனத்தை என்கரேஜ் பண்ணி, விபச்சாரத்தை என்கரேஜ் பண்ணி, அது வந்து அது பரவாயில்ல, அது உடம்புல இருக்கிற ஒரு ஒரு உணர்வு தானே, அது பரவாயில்ல. ஹலோ ஹலோ, அது என்கரேஜ் பண்ணா தட்ஸ் டெவலிஷ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இப்ப உபதேசம் பண்றது பிசாசுக்கு பிடிக்காது, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, அவருடைய சிங்காசனத்தில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். சரியான உபதேசம் போகுது, சரியான உபதேசம். எஸ், நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களில் இருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வாரதை நான் ஃபீல் பண்ணுறேன். சரியான பிரசங்கம், சரியான சத்தியம் போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் அதை ஃபீல் பண்ணேன் சிஸ்டர், நான் ஃபீல் பண்ணேன். நான் போய் சொல்லலை, இந்த பள்ளிப்பட்டத்துலேருந்து நான் போய் சொல்லலை. இது ஒரு தனித்துவமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ நாங்கள் பார்த்தது பிசாசுகளின் உபதேசம். அடுத்தது பார்க்க போறோம் மத்தேயு 25வது அதிகாரம் 24-25. இந்த ரெண்டையும் நான் சுருக்கமாக சொல்றேன். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன். கவனி. இப்போ இந்த ஒரு தாளந்தை வாங்கினவனுடைய நிலைமையிலே நிறைய விசுவாசிகள், நிறைய சபைகளுக்குள்ள இருக்கிற புனிதர்கள், புனிதிகள் இருக்கிறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செய்யறான் பாருங்க. விதை வாசிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து யார்கிட்ட வந்து? ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். எல்லாரும் விதைச்ச இடத்துல அறுப்பாயா, நீர் என்னையா விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். பாஸ்டர், கடினமான உபதேசம். அண்டைக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார், தண்ணீரை திராட்சை ரசமாக்கி கொடுத்தார். கடைசியில இவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்தார், சாப்பிட கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டாங்க. தண்ணீர் ரசமான பொழுது முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலாம், பிந்தின திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்குது, வெறி கூடுதலா இருக்குது. அப்போ இத மாதிரி வருமா அப்படி என்று ருசிச்சு சொன்னவங்க கடைசியில் ஆண்டவர் ஒரு பிரீச் பண்றார். என்ன பிரீச்சிங் தெரியுமா? என்னுடைய ரத்தத்தை குடிக்கணும், எந்த சரீரத்தை என்ன செய்யணும், சாப்பிடணும். யூதர்கள் என்ன சொன்னாங்க? அப்பாடா, இப்பதான் இவர கதையை முடிக்கலாம்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் சீஷனா இருக்கட்டும், அப்போஸ்தலனா இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், இந்த ஒரு தாளந்த வாங்கினவன் சொல்றான், அவன் பயந்து வந்து சொல்றான், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான
கடினமான மனுஷன். லிசன், இதுல என்னையா இருக்குது அப்படின்னா, முதலாவது இவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த இவன் ஏன் உபயோகிக்கலன்னு சொன்னா, அதுல நீங்க 24வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, முதலாவது என்ன என்னவா வாரான், சந்தோஷமா வாரானா, துக்கத்தோட வாரானா, பயந்து வாரானா? ஆகையால் நான் பயந்து போய். ஆகையால் நான் பயந்து போய். ஹலோ, ஆண்டவர் நமக்கு ஒரு இரட்சிப்பை தந்த பொழுது, விடுதலையை தந்த பொழுது, ஒரு வரத்தை தந்த பொழுது, அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை தந்த பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துவதற்கு நமக்கு பெரிய தடை பயம். ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் இந்த மனிதனுக்குள்ள இருந்தது. இந்த மனிதனுக்குள்ள இருந்த முதல் ஒரு வீக் பாயிண்டே பயம். அது நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லல, இந்த மனிதனை அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறான், எனக்கு பயம். என்ன பயம்? ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பயம். என்ன பயம்? உதாரணத்துக்கு சொல்றனே, தப்பான்றாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? தசமபாகங்களெல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ இல்லை என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். லிசன், இப்போ ஆண்டவர் தந்த அந்த சம்பளத்தை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய பயம். இதை கொடுத்துட்டா நமக்கு கடிக்குமே, கை கடிக்குமே. இதை கொடுத்துட்டா நமக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா? இதை கொடுத்துட்டா அந்த வட்டிக்காரனுக்கு நான் என்ன செய்யறது? இதை கொடுத்துட்டா எனக்கு சைடு எஃபெக்ட் இருக்குமா, இருக்குமா இருக்காதா? இது ஒரு பயம். இந்த பயத்தாலே தப்பா நினைச்சிடாதீங்க, நான் இதை பற்றி பிரீச் பண்றேன், ஆனால் நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்காக தான் சொல்றேன். இப்போ இது ஒரு பயம், இந்த பயத்தாலேயே இவங்க என்ன செய்யறாங்க இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இவன் சொல்றான், எனக்கு பயம். என்னத்துக்கு பயம்? உம்முடைய தாளந்தை நீ தந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய, நீ தந்த அந்த ரெவலேஷனுக்கு கீழ்ப்படிய, நீ தந்த அந்த கிஃப்டை நான் யூஸ் பண்ண எனக்கு பயமானவரே. நம்பர் ஒன், ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரால பிடிபட்டவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, எந்த வார்த்தையும் கீழ்ப்படிய மாட்டாங்க. விஞ்ஞானம் இப்படி சொல்லுது, தேவ ஞானம் இப்படி சொல்லுது, தேவ ஞானத்தை சொல்லுது. தேவ ஞானத்தில் என்ன சொல்லுதுன்றா, பேதுரு அந்த அந்த கடல்ல இயேசு நடக்கும் பொழுது, ஆண்டவரே நான் வர நானும் நடக்க கட்டளையிடும். இயேசு என்ன சொன்னார்? வா. என்ன சொன்னார்? வா. பேதுரு கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தா, இதப்படி இவர் கூப்பிட்டார், இவருக்கு எழும், எனக்கு எழுமா? இந்த கதையை நம்பி கால் வைக்கலாமா? வைக்கலாதா? இப்படி பேதுரு நினைச்சிருந்தா அவன் வசனத்துக்கு கீழ்ப்படியாம விடுறதுக்கு என்ன காரணம்? பயம். ஹலோ, பேதுரு பயப்படாம கால் வச்சிட்டான், நடந்தான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கொடி, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும், கொடுக்க பயம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறது, ஏழைக்கு இறங்கு, இறங்குறதுக்கு பயம். இறங்கிட்டா நம்மள்ட இருக்கிறதே 10 ரூபா தான், கிளீன் ஷூட், எம்டி பாக்கெட். இதுக்குள்ள வேற கொடுக்க சொன்னா என்னன்னு கொடுக்கிறது? பயம். இந்த பயத்தாலேயே சிலர், சாரி மன்னிச்சுக்கொள்ளுங்க, அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஆனா தழும்பு கிளும்பு பார்க்கறதில்ல, பனடோல தான் பார்க்கறது. பனடோல பார்க்கறது தப்பில்லை, ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிய ஒரு முயற்சியாவது எடு, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை சுகமாக்கும். ஹல்லேலூயா.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதுக்குள்ள பெயின் வந்தது சரியான பெயின். டாக்டர்கிட்ட கேட்டேன் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, அவன் எனக்கு டீச் பண்ணுவான், உங்களை கொண்டு வரேன், நான் ஒன்றுமே தர மாட்டேன். நாங்க நீங்க டாக்டர் தானே? நான் டாக்டர் தான், பட் உங்களுக்கு தர மாட்டேன், ஜீசஸ் இருக்கிறார். அதில் அவன் சொன்ன மாதிரியே ஜீசஸ் சோமாகிட்டார். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுவானா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது தழும்பு, ஆனா அதுக்கு கீழ்படி என்னது? பயம். கொடி பயம். இப்போ இந்த ஒரு தாளந்த வச்சிருந்தவனுக்கு ஃபெயிலியரா வாரதுக்கு முதல் காரணம் அவனுக்குள்ள இருந்த பயம். நான் பயந்து போய் என்னையா, நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதை, நிலத்தில் புதைச்சு வச்சேன். முதலாவது இவனுக்குள்ள இருந்தது பயம். இன்றைக்கு தேவ ஜனமே, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கண்மூடி தனமாக கீழ்ப்படியாம விடுவதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற சந்தேகம், பயம். சந்தேகத்தாலே பயம். ஆசீர்வதிக்கலாட்டி, வரலாட்டி, விருத்தி அடையலாட்டி, அற்புதம் நடக்கலாட்டி, பயம், டென்ஷன், பயம், பயம், பயம். இந்த பயத்தின் ஆவி உன்னை தாக்க தாக்க தாக்கதான் நீ கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படியாம எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்து போற. நம்பர் டூ, இந்த பிரதருக்குள்ள இருந்த அடுத்த கட்ட நடவடிக்கை வாசிங்க. ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இப்போ இவனுக்குள்ள இருந்த அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவனுக்கு பயந்து வந்தான், செகண்ட் அவனுக்கு தாளந்து கொடுத்த ஆண்டவரையே இவன் பிளேம் பண்ண துவங்குறான், குற்றம் சாட்ட துவங்குறான். என்ன குற்றச்சாட்டு? நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் தெளிக்காத இடத்துல சேர்க்கிற கடினமுள்ள மனுஷன். என்னது? இவனுக்குள்ள ஒரு குற்றம் சாட்டுகிற ஆவி. முதலாவது இவனுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி காணப்பட்டது. இந்த பயத்தின் ஆவியாலேயே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். இப்போ இவனுக்குள்ள இருந்த செகண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இவனுக்குள்ள குற்றம் சாட்டுகிற ஆவி இருந்தது. என்ன ஆவி? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீ தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், நீர் கடினமுள்ள மனிதன். என்னையா, நீர் கடினமுள்ள, சரியான, இது என்னது, இந்த பாஸ்டர் வந்து என்ன பாஸ்டர் அப்பா, இது பாஸ்டர் பூஸ்டரா என்னன்னு தெரியாது, இது என்ன ஆள்றாப்பா அப்படி என்று சொல்லி கடினமான என்ன, ஒரே அக்யூசிங், ஒரே பிளேம் பண்றது, ஒரே பிளேம் பண்றது, குற்றச்சாட்டுகிற ஆவி. இப்ப இந்த நபருக்குள்ள, இந்த ஒரு தாளந்து வச்சிருந்தவனுக்குள்ள சுபோ ரெண்டு விதமான காரியங்க, ஒன்று ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், அண்டது அடுத்தது குற்றம் சாட்டுற ஸ்பிரிட் ஆஃப் அக்யூசிங். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சபை மக்களுக்குள்ள அநேகருடைய நிலைமை பயத்தினாலே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விட்டனே ஆசீர்வாதம் வாரதில்ல, ஆசீர்வாதம் வராம விட்டோடனே பாஸ்டர் கடிஞ்சு கொண்டால், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவாவியானவர் கடிந்து கொண்டால், நீர் கடினமான உபதேசம் தெளிக்காத இடத்துல இவர் என்னண்டு இவ்வளவு அறுவடையை கேட்கிறது, இது என்னண்டு இப்படி ஊழியம் செய்யறது, மழைக்குள்ள ஊழியம் செய்யறதா, வெயிலுக்குள்ள ஊழியம் செய்யறதா, அதோ இதோ என்று சொல்லி உனக்குள்ள அந்த அந்த பிளேமிங் ஸ்பிரிட் அது உன்னை அட்டாக் பண்ணும். நீ என்ன செய்வனா, நீ சொல்ல ஆரம்பிப்பா. இப்போ ஒரு தாளந்து கதை தான் சபைக்குள்ள நிறைய கிடக்குது. இந்த ஒரு தாளந்து கதை தான் சபைக்குள்ள நிறைய. ஒன்று ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரால தேவ வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டான். ரெண்டாவது சபையில ஊழியக்காரன தேவ சமூகத்தை அப்படியே என்ன செய்து கொண்டிருப்பா, குற்றச்சாட்டி கொண்டிருப்பா. இது கடினமான உபதேசம். இவர் என்னண்டு விதைக்காத இடத்துல அறுக்கிறார், இவர் தெளிக்காத இடத்துல என்ன செய்யறார், சேர்க்கிறார். இவர் ஸ்டோர் ரூமே இல்லை, ஆனா சேர்க்க பார்க்கிறார். புரியுதா? நிறைய பேர் கதை இது. அல்லேலூயா. என்னது? நிறைய பேர் கதை இது. விசுவாசிகளுக்குள்ள நிறைய பேர் ஒரு தாளந்துடைய வந்தான். பிரதர் வாங்க, ஒரு தாளந்து வாரார், ஒரு தாளந்து வாராவு. அல்லேலூயா.
இவங்க என்னன்னு கேட்டா ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரால் அட்டாக் பண்ணப்பட்டிருப்பாங்க. அடுத்தது இவங்க குற்றம் சாட்டுகிற ஆவி உடையவர்களாய் குற்றம் சாட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். முதலாவது பார்த்தோம் சிஸ்டர், பிசாசுகளின் உபதேசம் என்னன்னு. இப்போ ரெண்டாவது பார்க்கிறோம், சபைக்குள்ள எத்தனை பேர் பயத்தின் ஆவிகளோடும் குற்றம் சாட்டுகிற ஆவிகளோடும் இந்த ஒரு தாளந்தை உடைய மனுஷனை போல இருக்கிறார்கள் தெரியுமா? இப்போ இந்த ஒரு தாளந்து உடையவனுக்கு இந்த ரெண்டு வீக் பாயிண்ட் தான் இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட் இது, அவரா கொடுத்தது, பொல்ல கொடுத்த அடிவன்றது தெரியுமா தம்பி? இது அதை மாதிரி தான். இவர் பயந்து போய், நீர் கடினமான மனுஷன். இப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டுகிறவன். இப்ப ஆண்டவர் கொடுக்கிறார், அது மட்டும் இல்லடா, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. இவனுக்குள்ள என்ன இருந்தது? பொல்லாத சுபாவம், குற்றம் சாட்டுகிற ஆவி, குற்றம் சாட்டுகிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டா உங்களுக்குள்ள பொல்லாத சுபாவம் இருக்குது. இப்போ அவ அப்படி செய்யலாமா, இவர் அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி இது இந்த ஸ்டோரியே உங்க வாழ்க்கையா மாறிட்டுன்னு சொன்னா சிஸ்டர் பிரதர், உங்க உள்ளத்துல ஒரு பொல்லாத எண்ணம் வந்துடும், வைராக்கியம் வந்துடும். படுக்க போனால் குற்றஞ்சாட்டு, எலும்புனா குற்றஞ்சாட்டு, பாத்ரூமுக்கு போனால் குற்றஞ்சாட்டு, விளக்கு மரத்துக்கு கூட்டினா குற்றஞ்சாட்டு, ஆஃபீஸுக்கு போனால் குற்றஞ்சாட்டு, வெளியே போனால் குற்றஞ்சாட்டு. குற்றச்சாட்டாவே உன்னுடைய மனம் வேலை செய்து கொண்டிருந்தா நீ ஒரு பொல்லாதவன். இது மட்டுமல்ல, அந்த ஒரு தாளந்து கதையில் இருக்கிறவன் சோம்பல் உள்ளவன். போன முறை பார்த்தோமே, இப்போ சொல்லுங்க, நாலு விஷயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த நாலு விஷயத்துல எனக்கு பின்னால் சொல்லுங்க, முதலாவது பயத்தின் ஆவியுடைய மனுஷன், ரெண்டாவது குற்றம் சாட்டுகிற சுபாவமுடைய மனுஷன், மூன்றாவது பொல்லாத சுபாவமுடைய மனுஷன். பெரிய சொல்லு, முட்டையா வாய்க்குள்ள நல்லா சொல்லு, பொல்லாத சுபாவமுடைய மனுஷன், நாலாவது சோம்பலுடைய மனுஷன். லிசன், உங்களுக்குள்ள பயத்தின் ஆவியுடைய யாராவது இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள குற்றம் சாட்டுகிற சுபாவம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பயத்தின் ஆவியாலேயே நீங்க சில விஷயம் அநேக விஷயத்தை அனுபவிச்சு ஒரு விரக்தி வந்தோடனே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது அந்த குற்றம் சாட்டு வரும் பொழுதே உங்களுக்குள்ள பொல்லாத சுபாவம் வந்துடும். சில சபைகளுக்குள்ள அரசியலே நடக்குது. இந்த பொல்லாத சுபாவம் வந்துட்டேன்னா உனக்குள்ள சோம்பலும் வந்துடும். எப்படி? இப்ப உனக்கு உழைக்க மனம் வராது. இந்த சிஸ்டர் காலில் இருக்கிற சங்கிலி எப்படி அறுக்கிறேன்னு தான் மனம், கால் அறுப்புமா சங்கிலி அறுப்புமா? ஹல்லேலூயா. இந்த நாலு சுபாவத்தையும் இந்த விசுவாசி வச்சிருந்தான். ஹல்லேலூயா. இத வந்து ஒரு தாளந்து உடையவனா விசுவாசியா பாரு, சாரி விஷ ஊசியா பாரு. இந்த ஒரு தாளந்து உடையவனுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் அட்டாக் இருந்தது, குற்றம் சாட்டுகிற சுபாவம் இருந்தது, பொல்லாத சுபாவம் இருந்தது, சோம்பல் உள்ள சுபாவம் இருந்தது. ஹலோ, இது விசுவாசிகளுடைய நிலைமை. இந்த நிலைமையில யாராவது இந்த நாலு சுபாவத்தை உடைய யாராவது இருந்துட்டா இன்றைக்கு மனம் திரும்பிருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இது ஒரு ஒரு விதமான ஜனக்கூட்டத்தை பற்றிய ஒரு உபதேசம். அடுத்தது வாசிங்க, ஆதியாகமம் 28
சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து அவ்விடத்துல கற்கள் ஒன்று நமக்கு தான் தலையானே அவனுக்கு கல்லு கற்களை ஒன்று எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் அதின் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருந்தது அதுக்கு மேல கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பெறம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இவ்வளவு சொற்பனத்துல பேசினது கல்லுல படுத்தா தல்லானில படுத்தா என்ன வரும்? பூசணிக்குள்ள நாய் நிற்குது பிரதர். அது நின்றுது. நான் தான் வெளியில ஓடனா அது உள்ளுக்குள்ள நிற்குது. நான் சாப்பாடை வச்சேன், சாப்பிட்றதுக்கு கையை வைக்கும் பொழுது புருஷன் உதச்சதை கண்டேன். இது தலையில படுத்தா வரும், கல்லில் படுத்தா, ஜபிச்சா, கஷ்டப்பட்டு போராடிச்சு படுத்தா ஏணி வரும். அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் கத்த நின்று பேசுகிறதும் வரும். நான் சொன்னது வாரது வந்து இந்த சப்ஜெக்ட் இல்ல, ஏணி கதை இல்ல. இப்ப வார யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, யாக்கோபு, இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவன் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, மெய்யாகவே கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல் என்றான். லிசன், கவனிங்க. தாவீது, தாவீதாம் யாக்கோபு ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறார். இந்த ஸ்தலத்தில் நான் படுத்திருக்கிற இந்த பூமியில் கர்த்தர் இருக்கிறார். லிசன், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதலாவது நாங்கள் பார்த்தோம் பிசாசுகளின் உபதேசம். இரண்டாவதாக ஒரு விசுவாசிகளின் நிலைமை, தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கூடாத ஒரு விசுவாசிகளின் நிலைமையின் முதல் அடையாளம் பயம். தேவ வார்த்தையில சந்தேகிச்சு பயந்து போய் அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நாலு சுபாவத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போ பார்க்கறது என்ன தெரியுமா சிஸ்டர்? யாக்கோபு ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கொள்றார். என்ன விஷயம் தெரியுமா? கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து பயந்து, ஹல்லேலூயா, ஆண்டவர் நாங்க போற சபையில இயேசு கிறிஸ்து உலாவுகிறாரா? இயேசு கிறிஸ்துவின் சபைதானா? இது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தானா என்பதை நீ சரி அறியணும் பிரதர், நீ சரி அறியணும். யாக்கோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறியாதிருந்தேன். இப்பொழுது அதை நான் என்ன செய்றேன்? அறிஞ்சு. இது பயங்கரமான சபை, அதாவது ஸ்தலம்.
ஹல்லேலூயா. சிஸ்டர், நீங்க சேர வேலையில கத்தர் இருக்கிறாரா? நீங்க சேர ஜப்ல கத்தர் இருக்கிறாரா? உங்க குடும்பத்தோட கத்தர் இருக்கிறாரா என்பதை நீங்க அறியணும். நீங்க திருமணம் முடிக்க முதல் கத்தர் நியமிச்ச திருமணம் தானா, கத்தர் காட்டின ஹஸ்பண்ட் தானா, இல்லாட்டி ஹஸ்பண்ட் தானா? இதெல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க அறியணும். யார சொல்றாப்புல, நான் அறியல, இப்பதான் அறிஞ்சிருக்கிறேன், இது நம்மளது இல்லைன்னு. இப்ப சொன்ன சீவாத பணமட்டையோட வருவன். இப்பதான் பாஸ்டர் எனக்கு வெளிச்சம் வந்திருக்கிறது, இது நம்மட பார்ட்னர் இல்ல. அப்ப யாரு? இப்போ இந்த யாக்கோபு சொல்றான், என்னடா இந்த ஸ்தலத்தில் கத்தர் இருக்கிறார் என்பதை அறியாதிருந்தேன், இப்பொழுது நான் என்ன செய்றேன், அறிகிறேன், உணர்றேன். இங்க நான் ஏனிய கண்டன், ஏஞ்சல்ஸ் வாராங்க போறாங்க, ஒன்ன சொல்லல, ஏஞ்சல்ஸ் வாராங்க போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொன்ன அதானே பாத்தீங்க, ஹல்லேலூயா. இவன் ஒரு காரியத்தை சொல்றான், இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்றேன், உணர்றேன், அறிகிறேன். பிரதர், நீங்க எடுக்கிற டிசிஷன், நீங்க போற ஜாப், நீங்க தூங்குற பிசினஸ், நீங்க எதை செய்தாலும் உங்களோட பார்ட்னர், இது எல்லாத்திலையும் கர்த்தர் இதுல இடைப்படுகிறாரா? இது கர்த்தருடைய சித்தம் தானா? இதை நான் அறியாதிருந்தேன், இப்பொழுது அறிந்திருக்கிறேன், உணர்கிறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை காட்டி இதுதான் அப்படி என்று சொல்லிட்டா, அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பிசினஸா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நிலம் வேண்டான்னு கூடி சரி, வீடு வேண்டான்னா கூடி சரி, அந்த கர்த்தர் காட்டி அதில் கத்தர் இடைப்படுகிறார் என்பதை நீ உணர்ந்துட்டு என்று சொன்னா, அதான் பிளஸிங், அதான் ஆசீர்வாதம், அதான் உன உயர்த்தம். ஆபிரகாம் அலைஞ்சி திரிந்தார், ஆனா ஒரு காரியம் நடந்தது. ஆபிரகாமே, நான் உனக்கு காட்டும் கிராமத்துக்கு போ, என்னது தேசத்துக்கு போ. அந்த தேசத்துக்கு ஆபிரகாம் போனவன் தான் ஆபிரகாமுக்கு என்னது, ஆசீர்வாதம். ஈசாக்கு அலைஞ்சி திரிந்தார், ஒரு இடம் வந்தது, ரெகபோத் அப்படி என்று பேரிட்டார். நம்முடைய யோகன் ரெகபோத் ஃபுட் சிட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அது பெரிய பெரிய பிளஸிங்கா போகுது. ஹல்லேலூயா, பெரிய சந்தோஷம். ஆனா ஈசாக்கு அப்படிதான் எல்லாத்தையும் போனான், கடைசியில சித்தர் நாசியம் என்ன எல்லாம் வச்சான், ஆனா கடைசியில் என்னது, ஆண்டவர் காட்டின சரியான ரைட் பிளேஸுக்கு வந்தான், ரைட் டிசிஷன் எடுத்தான், ரைட் பிசினஸ் செய், சரியான பிசினஸ் செய், சரியான ரைட் பார்ட்னரை தெரிவு செய். சரிதானே? அப்படி தெரிவு செய்யணும். இல்லைப்பா சார், நான் லைஃப் பார்ட்னரை தெரிவு செய்றேன்டா, மூக்கு இப்படி இருக்கணும், வெள்ளை இருக்கணும், அவர் வந்த ஸ்டைல் இருக்கணும், இப்படி எல்லாம் பார்த்து சூஸ் பண்ண நீ கல்லுல படுக்க மாட்ட, முள்ளுல படுப்ப. சரியா ஜெபிச்சு லைஃப் பார்ட்னரை தெரிவு செய்த, நீ கல்லுல படுத்தாலும் தெய்வீக பிரசன்னம் வரும், தேவன் பேசுவார், நீ சொல்லுவா, இது கர்த்தர் காண்பித்த ஸ்தலம். புரியுதா? புரியுதா? யாக்கோபு தேவன் காட்டினதை அறிந்தான், உணர்ந்தான், செய்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு தேவன் காட்டின இடத்துக்கு போனான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் தேவன் காட்டின இடத்துக்கு போனான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ நான் காட்டுற இடத்துக்கு நீ போகாத, யாரு காட்டுற இடத்துல, கத்தர் காட்டுற இடத்துக்கு. ஹல்லேலூயா. கத்தர் காட்டுற காரியத்தை செய், கத்தர் சொல்றதை செய்,
உனக்கு சக்சஸ், உனக்கு ஜெயம் வரா. ஹல்லேலூயா. உன்னை இஷ்டத்துக்கு டிசிஷன் எடுத்துடாத, உன்னை இஷ்டத்துக்கு நீ மூவ் பண்ணிடாத. அதை திருப்பி வாசிங்களே, அவன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, எஸ் நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நமக்கெல்லாம் நித்திரை தெளிஞ்சு விழிச்சா என்ன வருது, என்ன வரும், மெய்யாகவே கரப்பத்தான் பூச்சி இதில் திரிஞ்சா இருக்குது. என்ன வாயெல்லாம் பொக்கலாம். நம்ம வாயை திறந்துட்டு படுத்தான, மூடிட்டு படுத்தான, ஒரு சொற்பனவும் வருது இல்லை. ஆனா யாக்கோபு கல்லில் படுக்கிறா என்ன வருது, என்ன வருது, பூச்சா புழுவா, சொற்பனம் வரையுது. டிவைன் ட்ரீம். அல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நீ வார சபையில கர்த்தர் இருக்கிறாரோ என்பதை நீ அறியணும் சிஸ்டர், அப்பதான் நீ நின்று பிடிப்ப. நீ அறியணும், நீ வார சபையில, இது கிறிஸ்து இயேசுவின் சபை தானா, சத்தியம் சத்தியமாய் போதிக்கப்படுகிறதா, இங்கே கிறிஸ்து இயேசு இருக்கிறாரா, அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா, நீ அறியணும். இங்கே கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறதா, நீ அறியணும். அமெரிக்கான்றாங்க, லண்டன்ன்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, நிறைவேறுதா, நீ அறியணும். நீ அறிஞ்சா அப்பதான் சொல்லுவா, இது பயங்கரமான ஸ்தலம், இது கர்த்தருடைய பயங்கரமான சபை. நீ அறியணும். அல்லேலூயா. உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை நடத்திட, யாரும் இல்லையே இயேசுவா, யாரும் இல்லையே உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை நடத்திட, யாரும் இல்லையே இயேசுவா, யாரும் இல்லையே. அப்படியே கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவுள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆபிரகாமுக்கு உண்டான சகலவித ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed, you are blessed, you are blessed in the mighty name of Jesus Christ. Rubeshini, the birthday. Okay, come, come quickly, sister, please. In the Saudarika Jovan, Karangloyati, 37 years old. Hallelujah. Adavar Asirvadikum Padike. Nanmigalal, Kirvigalal, Naraikum Padike. Evalukul erikkara yekangal, dahangal, illavachayin kattar, naravetum Padike. Now, ilan say in the Jovan, ma. Thank you, Lord. Please, pray for me. Thank you Lord, thank you Lord, thank you Lord. மகா பரிசுத்தமுள்ள யெகோவா தேவனே, இந்த புதிய வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் கிருபைகளால் இவளுக்கு நிறைத்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்கிற வேத வாக்கியத்தின் படி
இவளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் கொடுக்கிற கிஃப்டாக இந்த வார்த்தைகள் இவளுக்கு வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வார்த்தையின் படியே இவளை ஆசீர்வதி, உம்முடைய கிருபை இவள் மேல் இறங்கி வரச்சு. யாவரும் சேர்ந்து சங்கீதம் 103 அதிகாரத்தை வாசிக்க போறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோதரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி: சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41-10, 3 குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, Third Cross, Thissaveera Singham Square, Batticlo, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම් කරුවසයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමතිනම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට
දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 තුන්වෙනි හරස් වීදිය තිසවීරසිංහම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.